நீங்க எப்பனா பெங்களூர் டு சென்னை ஆன் டைம் டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த VHB டிராவல்ஸ் வந்து புக் பண்ணி போங்க. இந்த பஸ்ஸோட ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன் டைம் டிராவல், அது கிளீனா நீட்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இது ஒரு ஸ்லீப்பர் கோச் பஸ்ன்றதுனால சிங்கிள் பர்த் 24 டபுள் பர்த் 48 இருக்கும், டோட்டலா 72 பர்த் வந்து அவைலபிள். வழக்கம் போல வர கஸ்டமர் எல்லாருக்குமே ஒரு வாட்டர் பாட்டில் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸோட டைமிங் என்ன கேட்டிங்கன்னா மடிவால இருந்து நைட் 11:30 வந்து ஸ்டார்ட் பண்ணு சொன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி 11:20 வந்து நாங்கள் அவைலபிளா இருக்கும் சொன்னாங்க. அதுவே பெரிய விஷயம், பெங்களூர்ல டிராஃபிக்ல வரதெல்லாம் பெரிய விஷயம். இந்த பஸ்ல நம்ம டிராவல் பண்ணும்போது சூளகிரியில் இருக்க அந்த கியூப் ஸ்டாப்ன்ற ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஆல்ட் போடுவாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டிரைவரும் கிளீனரும் வண்டியை வந்து நல்லா தொடச்சு கிளீனா மெயின்டைன் பண்ணிச்சிருந்தாங்க. மீன்வேல் நான் ஒரு டீ ஒன்று வாங்கி குடிச்சேன். இந்த இடத்துல இதோட ரேட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 30 ரூபீஸ், நல்லா சில்லுன்னு காத்துல சூடாட்டி குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. வாஷ்ரூம்லாம் ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிச்சிருந்தாங்க. அந்த இந்த பஸ்ஸோட டிரைவர் வெங்கட்டண்ணா அப்புறம் கூட இருந்த தம்பி இவங்க ரெண்டு பேருமே செம்ம ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட்லி டைப். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 3 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ல உட்காந்து நல்லா டிராவலிங் என்ஜாய் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பெட்ஷீட் தலைகாணியில் எடுத்துட்டு தூங்க போயிட்டு நைட் ஒரு டார்க் மோட் போட்டுருந்தாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இந்த பஸ்ல இன்னொரு ஹைலைட் கேட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் எங்க இறங்குறாங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து எல்லா பேசஞ்சரும் எழுப்பி விடுறாங்க. இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோ கேட்டிங்கன்னா 994 ரூபாங்க.